சாபம் விட்டா அதை பலிக்குமா பலிக்காதா அப்படின்னு கன்ஃபியூஷன் இருக்கிற பீப்பிள்ஸ்க்கு இந்த ஸ்டோரி கண்டிப்பாக ஒரு கிளியர் பிக்சர் கொடுக்கும். 400 வருஷமா ஒரு சாபம் ஒரு குடும்பத்தை பின்தொடருது, அதை பத்தின வீடியோ தான் இது. வாங்க பார்க்கலாம். மைசூரை சேர்ந்த ராஜா உடையார் வம்சம் அப்படின்றவங்க தான் மைசூரை இப்போ வரைக்கும் ரூலராக இருந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு கிடைச்ச ஒரு சாபம் இப்போ வரைக்கும் நிலைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இதோடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14th century ராஜ உடையார் அப்படின்ற ஒரு ராஜா வந்து விஜயநகர் மேலே போர் தொடுத்துருக்காரு. போர் தொடுத்து வென்று திருமலை ராஜாவை ரொம்ப கொடூரமான முறையில் கொன்று இருக்காரு. இதை கேள்விப்பட்ட திருமலை ராஜாவோட மனைவி அலமேலம்மா அங்கிருந்து பாரம்பரிய நகைகளை எடுத்து அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. தப்பிச்சு போன அவங்களையும் கொண்டு வர சொல்லி படை வீரருக்கு உத்தரவிட்டிருக்காரு. அப்படி போன படை வீரர்கள் இவங்களை பிடிக்க போனப்போ காவிரி நீரில் விழுந்து இறந்துருக்காங்க. அலமேலம்மா அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி பல சாபங்கள் விட்டுருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான சாபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜ உடையார் பரம்பரைக்கு இந்த உடையார் வம்சத்துக்கு ஆண் வாரிசே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 400 வருஷமாக இப்போ வரைக்கும் இந்த ராஜ்யத்தை ஆள அந்த வம்சத்துலேருந்து ஒரு ஆண் வாரிசு கூட வரல. அவங்களுடைய நெஃப்யூஸ், அதாவது தங்கச்சி பிள்ளை அக்கா பிள்ளைன்னு சொல்றவங்க தான் இந்த ராஜ்யத்தை மாறி மாறி ஆண்டுகிட்டு வராங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது. 2013 இதோடைய கடைசி ராஜா அப்படின்னு கூறப்படுற ராஜா ஸ்ரீ கந்ததத்த நரசிம்ம உடையாரும் இறந்து போயிட்டாரு. இதுக்கப்புறமும் இந்த வம்சத்தை வந்து ஆள்றதுக்கு நெஃப்யூஸ் தான் இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பார்க்டியை டவுன்லோட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய இந்த ஸ்டோரியை பத்தின கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க.